வணக்கம். நீ சிக்ஸ் பே சமையலீங்க. சப்பாத்திக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் செய்யலாங்க. வெங்காயம் தக்காளி வச்சுங்க ஒரு அருமையான தொக்கு செய்யலாங்க. வாங்க எப்படின்னு செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திக்கிங்க. வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். முதல்லங்க கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருட்டும். எண்ணெய் காஞ்ச பின்னாடிங்க ஒரு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காங்க, ஒரு பிரிஞ்சி இலைங்க எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேங்க, அதை ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டிக்கலாங்க. வெங்காயத்தைங்க எண்ணெயில் நல்ல ப்ரௌன் ஷேடு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடணுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க வெங்காயத்தை நல்லா கோல்டன் கலரில் நல்லா செவக்க வறுத்து எடுத்துடணும். நல்லா கோல்டன் கலராக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருந்துங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதக்கிடணும். நல்ல ப்ரௌன் ஷேடு வந்துருந்துங்க வெங்காயம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கின பின்னாடிங்க ஒரு 4 தக்காளி எடுத்துருக்குறேங்க. 4 தக்காளியை துண்டு துண்டாக வெட்டி சேர்த்திருக்கிறேன். இப்போ வந்துங்க பாதி வெங்காயத்தை எடுத்துங்க மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுங்க. இஞ்சி பூண்டு விழுந்து நல்லா பச்சை வாசம் பரவலுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளியும் வெங்காயத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்திக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூளுங்க, ஒரு டீஸ்பூன் வந்து மல்லித்தூளுங்க, ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாங்க, கொஞ்சம் மசாலாவிலைங்க பச்சை வாசம் பரவலுக்கு நல்லா வதக்கிடலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் பார்த்து நீங்கள் போட்டுக்குங்க. உப்பு தேவையான அளவுங்க. தண்ணி வந்துங்க ஒரு 1/2 கப் எடுத்துருக்குறேங்க. இப்போ ஜாலில் இருக்கிற தண்ணியும் நம்ம சேர்த்திக்கலாங்க. கிட்டத்தட்ட 1 கப் தண்ணிங்க. இதை நல்லா கலக்கிங்க. ஒரு 5 நிமிஷங்க மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. தண்ணி சுண்டுட்டும். இப்போ அருமையான வெங்காயம் தக்காளி தொக்க ரெடிங்க. இது நல்ல ஒரு அரோமா வாசம் அருமையாக இருக்குது. இப்போ மேலே கொத்தும் தலை தூவி விட்டுங்க. அப்படியே மசாலாவோட கலக்கிங்க. இப்போ சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு அருமையான இருக்குங்க. இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படிக்கு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.